எல்லா பிறகு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹீரோ விஷாலுக்கு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி சாங்ஸ், ஆல் தி சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே. என்னோட ஜோ, என்னோட ஜாக் பாட் அப்படின்னு சொல்லணும். நான் கேட்ட கேள்விக்கு முன்னாடி நான் சொல்லி மனசில் இருக்கிறத சொல்லிடணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு 100% இல்லாட்டி 200% ரொம்ப எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்கிற ஒரு அம்மா, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத ஒரு அம்மா ஜோ, ஒரு படத்துக்கு சினிமாவுக்கு வந்து ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இடைவேளை விட்டு வந்ததுக்கப்புறமா தன்னோட தேடல், தன்னோட முடிவுகள், இது எல்லாமே வந்து ரொம்ப ஆணித்தனமாக நிறையா யோசிச்சு யோசிச்சு எடுக்கிற முடிவுகள் ஒரு ஒரு படமுமே. இது நம்ம என்னதான் இருந்தாலும் வந்து அவங்களோட இடத்துலேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஒரு 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 பெண்ணோட இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சு பார்த்தா கூட அவங்கள மாதிரி அவங்கள பற்றி யோசிச்சு பார்க்க முடியாது. அவங்கள பற்றி மட்டும் சொல்லலை, இது ஸ்கூலில் போகும்போது வந்து ஒரு திணையில் உட்காந்துட்டு இருப்பாங்க இருக்கிற அத்தனை பேரும் பார்த்து நான் பார்த்துட்ருக்கிற வெரி ஃபியூ பீப்புள் ஐ இன்ட்ராக்ட் வித், ஐ ஸ்பெண்ட் டைம் வித், பட் அவங்க செலவிடுற நேரம், அவங்க நம்ம சமுதாயத்தை பற்றி ஆகட்டும், பெண்கள் பற்றி ஆகட்டும், அவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வந்து என்னால் கண்டிப்பாக அவங்களோட உணர்வு அவங்களோட அனுபவம் வந்து எனக்கு இல்லைன்னு தான் நான் ஓப்பனாக சொன்னோம். நம்ம தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாடு பெண்கள் பற்றியே நான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு கான்செப்டும் எடுக்கிறது வந்து நிறைய யோசிச்சு எடுக்கிற முடிவுகள். ஸோ யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ, வாட் யுவர் ஹார்ட் சேஸ், அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. எப்படி ராட்சசிக்கு வந்து அவ்வளோ அன்பும் அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மரியாதை, அவ்வளோ மெசேஜஸ், அவ்வளோ லெட்டர்ஸ், அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்துச்சோ, இந்த படம் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும், ஒரு தைரியம் வேணும், இது பண்ண முடியும், இதை மட்டும்தான் பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கல்யாண் சார், ஒரு ஹீரோயின் பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்லாம் பார்க்காம இது ஜோவோட லைன் தான். ஜோ என்கிட்ட நிறைய பட்டி திரும்பி திரும்பி சொல்லியிருக்காங்க, ஐ எம் ஸ்டீலிங் யுவர் லைன். ஓகே, அது நீயே சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கல்யாண் சார் பண்ணியிருக்காங்க. So thanks to Kalyan sir and the entire team for putting this together. அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து நான் வந்து அவங்களை ஸ்லோ பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி கால் ஷீட் போறீங்க, ஏன் கண்டினியூஸாக ஷூட் பண்றீங்க, இவ்வளோ வேகமாக ஷூட் பண்ணாதீங்க, மெதுவாக ஷூட் பண்ணுங்க, இன்னும் டைம் எடுத்துங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். நான் என்ன கிக் அடிச்சனோ, இப்போ ஏழாம் மாதிரிக்கு போய் நான் ஒரு கிக் அடிச்சேனா இது என்ன கிக் எனக்கு சொல்லிக்கொடு அப்படின்னு கேட்பாங்க. இது அந்த மாதிரி சிலம்பம் பண்ணதை பார்த்துட்டு, அவங்கள ரோப் ஷார்ட் பண்ணதை பார்த்துட்டு, இது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு நிஜமாகவே உண்மையாகவே இருந்துச்சு. ஹவு ஷீ இஸ் ஏபிள் டு டூ இட் அப்படின்ட்டு. நான் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜிம்முக்கு போகிறேன் பண்ணுறேன், எனக்கு வந்து ஓகே, பட் அதெல்லாம் பண்ணாமல் தியாவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, தேவுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பாங்க, குளிக்க வைக்கிறது, சாப்பிட வைக்கிறது, அம்மா பண்ணுற எல்லா வேலையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷீ வில் கோ ஃபார் 2-3 hours ஆஃப் டான்ஸ் ரிவர்ஸ் எவ்ரி டே. ஷீ வில் கோ ஃபார் 2 hours ஆஃப் சிலம்பம், 6 மாசம் 2 மணி நேரத்துக்கு மேலே சிலம்பம் கற்றுக்கிட்டாங்க. பாண்டியன் மாஸ்டருக்கு நான் தேங்க் பண்ணோம். ஸோ எனக்கு என்னோட தொழிலில் நான் இன்னும் எப்படி சின்சியராக இருக்கணும் அப்படிங்கிறத மறுபடியும் நான் ஜோக்கிட்ட நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். பசங்க 6 மணிக்கு எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போனோம்னா 5 மணிக்கு எழுந்துச்சு 5 to 6 ஷீல் பி ரீடிங் ஆல் த டைலாக்ஸ் லைன்ஸ். ஸோ இவங்களை பார்த்து நான் சுதா படத்துக்கு நான் டைலாக்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை இன்னும் மனப்படமாக பண்ணிட்டு போனால் வந்து இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஃப்ரம் ஹர். ஸோ அது சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஐம் நிறைய பேச வேணாம் நினச்சி வந்தேன், பட் இதை நான் சொல்லியானு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் திஸ் ஃபிலிம் டுகெதர். நான் வந்து கதம் கூட முழுசாக கேட்கல, இவங்க ரெண்டு பேரும் ஓகே பண்ணாங்க ஓகே அப்படின்னு ஷூட்டே போயாச்சு. கல்யாண் சார் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி, இது ஒரு பெரிய படமாக இப்படி ஆக்கி கொடுத்ததுக்கு அத்தனை பேருக்கும் மனசார மனசார. ஒவ்வொருத்தரும் முக்கியம், நான் மறுபடியும் டைம் எடுத்துக்க வேண்டாம்னு பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் முக்கியம், ஒவ்வொருத்தருக்கும் மனதார பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார் மேம். நீங்கள் லாஸ்ட்டாக தான் பேசணும், ஷீரோ லாஸ்ட்டில் தான் பேசணும். ஸோ ராஜா சார் கேட்டு நீங்கள் தான் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜாக் பாட். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி ஆன்லைன் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஜாக் பாட் சூர்யா எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சிது. இந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கேட்டு நாங்கள் சிரிச்சதே இல்லை. உளுந்து உளுந்து, அதாவது யாருன்னா நான் மட்டும் இல்லை, எங்கள் டீமில் உள்ள எல்லாருமே வந்து ப்ரொடக்ஷன் ஹெட் செந்தில் வரைக்கும்,
கண்ணில் தண்ணி வந்து அழுது உழுந்து விழுந்து அந்த மாதிரி கல்யாணம் வந்து கதை சொல்லும் போதே நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ண வச்சிருவாரு. அவரு சீரியஸா இருப்பாரு, ஆனா நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இவர் ஃபர்ஸ்ட் கதை சொன்ன உடனே அந்த ஸ்பார்க் தான், ஓகே இது நமக்கே இவ்வளோ பிடிச்சிருக்கே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான். 2D என்டர்டெயின்மெண்ட் பேர்லி என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, ஆனால் கதை சொல்ல வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா சார் ஒரு நல்ல மெசேஜோட ஒரு கதை இருக்கு சார் அப்படின்னு சார் கதை இருக்கா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா மெசேஜ் இருந்தால் மட்டும்தான் இவங்க வந்து படம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. சி ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு என்டர்டெயின் பீப்புள், இன் தட் வி ஆல்சோ ஹாவ் டு சே அ ஸ்மால் மெசேஜ் அப்படிங்கிறது தான் எங்களோட ஸ்டூடியோட மோட்டோ. ஸோ அதுக்கு வந்து திஸ் ஃபிலிம் வில் பி வெரி பர்ஃபெக்ட், ஏன்னா இட் இஸ் ஃபுல்லி என்டர்டெய்னிங் அண்ட் தெர் இஸ் அ ஸ்மால் மெசேஜ் ஆல்சோ. ஏன்னா யூஸ்வலாக எங்கள் படத்தில் வந்து ஒரு 70% என்டர்டெயின்மெண்ட் 30% மெசேஜ் இருக்குது அப்படின்னா இதுல 95% என்டர்டெயின்மெண்ட் ஒரு 5% மெசேஜ் இருக்கு. கரெக்டா கல்யாணம்? அதே மாதிரி இந்த க்ரூ பத்தி சொல்லி ஆகணும். டோனி கூட மென்ஷன் பண்ணாரு, அதாவது 3 மணிக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் 3 மணி, அதாவது 24 hours பிரேக்கே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் நான் சூர்யா கிட்ட சொன்னப்போ ஒரு சொன்ன, ஏன் இந்த மாதிரி பே மாதிரி ஒர்க் பண்றாங்க? யூ டெல் கல்யாண் டு டேக், ஓகே ஒரு நாள் பிரேக் எடுத்துட்டு இன்னொரு நாள் பண்ணலாம். ஏன்னா யூனிட்ல வந்து டயர்ட் ஆயிடுவாங்க. யூனிட்லையும் கேட்டா அவங்க சார் இந்த செட்டில் ஒர்க் பண்ணாலே எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, அதனால 24 hours ஒர்க் பண்ணதே எங்களுக்கு தெரியல அப்படின்னு ஃபீட்பேக் வருது. ஸோ கல்யாண் வந்து எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமான உழைப்பாளி. அதே மாதிரி அவங்க டீம் கேமராமேன் ஆனந்த் ஆகட்டும், அவர் எடிட்டர் ஆகட்டும், எல்லாருமே ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஏன்னா அவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை தவிர மற்ற எல்லா வேலையையும் சேர்த்து செய்வாங்க. ஒரு விஷயம், ஒரு கல்யாணம் என்ன பண்ணுவாரு, உடனே அவங்க அசிஸ்டன்ஸ் தான் கூடுவாரு, செட் பாய்ஸ் யாரையுமே கூட மாட்டார். அசிஸ்டன்ஸ் உடனே ஓடி வந்து இதை எடுக்கிறது அதை எடுக்கிறது, எனக்கு அங்கே ஏன்னா ஐ வாஸ் த்ரூ அவுட் இந்த ஷூட். ஸோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கிரேட் கல்யாண், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யூ ஆர் அ பர்ஃபெக்ட் கேப்டன் ஆஃப் தி ஷிப். Thank you. And Raja sir, I'm just going to mention 2D. நீங்க சொன்னீங்க, on behalf of 2D நீங்க சொன்னீங்க, என்டர்டெயின்மெண்ட் மெசேஜ் இருக்கணும், ஒரு நல்ல மெசேஜ் இருக்கணும், அதுல கூடவே என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் தான் நாங்க பாப்போம். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக எந்த ராங் மெசேஜும் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல 2D எப்பவுமே ரொம்ப ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. So having said that, let's talk to Jo ma'am. Thank you, Didi. So Jo ma'am, சொல்லுங்க. Whole experience of jackpot. Why Kalyan? And in the whole rehearsal, sir, சொன்னார்ல அந்த rehearsals, 4-5 kick பேர் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. At least வாயிலேயே நாங்க சண்டை போட்டு போறோம், இந்த மாதிரி kick பேர் சொல்லி ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அப்பாவுக்கு முன்னாடி தமிழ் பேசுறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பட் ஃபர்ஸ்ட்லி அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க தான் ஷூட்டிங்க்கு ரொம்ப பாசிட்டிவ் நோட்ல அனுப்புவாங்க. So he's like a positive energy in the morning. Thank you, Appa. 2D entertainment, I think almost 2.5-3 years kapra or padam. Last was Smuggler mattum. So idu romba special ana film. Romba pudhu story. Na idu varaikku idu pannadhe illa. Sila times veetukku vandu yosippa, idu will this be right? Ena romba enna vaarthai use pandradhu kalyan sir? ரொம்ப ஷாக்கிங்கான ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் டோட்லி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். பட் ராஜ்சேகருக்கு என்னோட முதல் நன்றி, ஏன்னா ஹீ இஸ் த ஒன் ஹூ டோல் மீ டு சூஸ் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஹியர் இட் அண்ட் புதுசாக இருக்கும் சொன்னாங்க. அண்ட் கதை கேட்ட உடனே கல்யாண் சார் இஸ் லைக் அவங்க ஒரு லைவ் வயர் மாதிரி. ஸோ கேட்ட உடனே ஓகேன்ட்டேன். அண்ட் கல்யாண் சாருக்கு 2 வாட்டி நன்றி சொல்லணும். ஒன்ஸ் பிகாஸ் ரேவதி மேம் கூட அவங்களுக்கு நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன், அவங்க பயங்கரமான ஒரு ஃபேன்னா ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ கலாம் சார். அண்ட் அது ஏன்னா அவங்க ஸ்டாச்சுவரில் எக்ஸ்பீரியன்ஸில் ஏன்னா நான் வந்து ஐம் நாட் ஈவன் குவார்ட்டர் ஆஃப் ஹர். அவங்க வந்து எல்லா லாங்குவேஜ் ஃபில்ம்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தியேட்டர் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் பண்ணியிருக்காங்க படங்கள் எல்லாம். ஸோ அவங்க கூட நின்றுட்டு ஒரு ஈக்குவல் ரோல் பண்ணுறது வாஸ் அ வெரி வெரி பிக், ஐ ஃபெல்ட் வெரி லார்ஜ் ஆஸ் அன் ஆக்டர். அதுக்கு கல்யாண் சாருக்கு நன்றி சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஹீரோயின்ஸோட ஒரு நமக்கு காம்படிஷனே இல்லை. ஹீரோயின்ஸ் பண்ணாத விஷயங்கள் இந்த படத்தில், அவங்க என்னென்ன இது வரைக்கும் பண்ணல அதே இந்த படத்தில் பண்ணணும் அதெல்லாமே யோசிச்சுட்டு கல்யாண் சார் இந்த கதையை எழுதலை. அவங்க வந்து ஹீரோஸ் என்னென்ன பண்ணுறாங்க அது நான் இந்த 2 ஓல்ட் லேடிஸ் வச்சுட்டு பண்ண போகிறேன், அதை அவங்க யோசிச்சுட்டு இந்த கதையை எழுதியிருக்காங்க.
ஸோ நிஜமாவே விடலை. ஒரு நதியில குதிக்கிறது, பிரிட்ஜ்ல இருந்து ஜம்ப் பண்றது, ரெயின் எஃபெக்ட் ஃபைட்டு, அப்புறம் ஒரு காலையில ஃபர்ஸ்ட் ஷாட்ல கெத்தா வாங்க மேம், அப்படி கெத்தா வாங்க, அப்படி நடந்து வாங்க மேம், அப்படி ஒரு லோ ஆங்கிள் ஷாட்ஸ், டயலாக்ஸ், சில டயலாக்ஸ் அவங்க சொல்லும் போது நான் அப்படியே பார்ப்பேன், சார் இதை சொல்லணுமா சார், அவன் மாதிரி ஒர்க் அவுட் ஆக மாதிரி லோ ஆங்கிள் இப்படிதான் பேசணும் மேடம், கெத்தா பேசணும் மேடம், நீ அப்படியே வாங்க அப்படி சொல்லிட்டு, இட் வாஸ் ரியலி லைக் அ ஹீரோ ஃபில்ம். அண்ட் ஒரு ஹீரோ பக்கத்துல நின்றுருக்காங்க, அன்இமேஜினபிள் சாங்ஸ் விஷால். இது ரியலி நான் வந்து ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் பவர்ஃபுல் ரோல்ஸ், பட் இது என்னமோ சம்திங் ஒரு நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சாங்ஸில் ஒரு ஹீரோ பாட்டு கேட்ட உடனே, இன்னைக்கு பெண்கள் ஐ திங்க் தே டோன்ட் வாண்ட் டு ஆல்வேஸ் பி சிம்பத்தைஸ்டு வித் இல்லையா, அவங்களுக்கு அந்த பவர் வேணும், ஏன்னா அவங்க நிஜ வாழ்க்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஹீரோ பாட்டுனா ஐ திங்க் எவ்ரி வீ ஹவுஸில் ஒரு லேடிஸ் கெட் டுகெதர் இருக்கும்போது ஹீரோ பாட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணுவாங்க. ஸோ வெரி வெரி எனர்ஜெட்டிக் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஆக்ஷன் ராக் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கே தெரியல என்ன இந்த மாதிரி ஃபை குட் டூ. ராக் பிரபு சார் அண்ட் திலீப் சார் ரெண்டு பேர் ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க, மெயினாக அவங்க தான். அண்டு எல்லாமே ஒரு யோசிக்காமல் த டைம் மதர் ஆஃப் டூ கிட்ஸ் அண்டு என்னால் இது பண்ண முடியுமான்னு அவங்க யோசிக்காமல் எல்லா ஆங்கிள்ஸ், ஹானஸ் ஷார்ட்ஸ், 360 degree டேர்ன்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க. யூனோ இட் வாஸ் லைக் அவங்களுக்குள்ளே எம்எல் இருக்கிற ஃபேத் மேட் மீ டூ ஆல் திஸ். ஸோ ஒரு பெரிய நன்றி டு ஆல் மை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிற ஆக்ஷன் மாஸ்டர்ஸ். அண்ட் இங்கே பிருந்தா மாஸ்டர் கூட மென்ஷன் பண்ணணும், இது 100 டான்ஸர்ஸோட மொட்டை வெயிலில் ஏப்ரல் மாதத்தில் வி ஷார்ட் திஸ் சாங். ஒரே நாளில் ரெண்டு சாங் முடிச்சுட்டாங்க ஒரு ஒரு நாளில். ஸோ வி ஹவ் ஃபினிஷ் த சாங்ஸ் இன் ஒன் அண்ட் அ ஹாஃப் டே, ஒன் அண்ட் அ ஹாஃப் டே. ஸோ இது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், எதை இது ஒரு விமன் பவர். நிறைய அந்த மேல் டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தே வில் டேக் 3 days டு ஷூட் அ சாங், பட் அவங்க வந்து அப்படி ஒரு இது கெத்தா நின்றுட்டு வந்து ஷீ டேக்ஸ் சார்ஜ். அண்ட் அவங்க ஒன் அண்ட் அ ஹாஃப் டேயில் சாங் முடிச்சுட்டாங்க. அண்ட் என்னோட ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் இந்த படத்தில் வித் மை ஹஸ்பண்ட் வாஸ், அவங்க வந்து எனக்கு ஒரு ஆக்ஷன் கிட் வாங்கி கொடுத்தாங்க. யூனோ என்னோட மெஷர்மெண்ட்ல ஹார்னஸ் அண்ட் அந்த ஷோல்டர் பேட்ஸ், கார்ட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் சொன்னாங்க தட் இனிமேல் இது தேவைப்படும், திஸ் இஸ் ஃப்ரம் மீ டு யூ, கீப் இட். ஸோ இது ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அன் ஆக்ஷன் ஹீரோ டு பி கிவன் அன் ஆக்ஷன் கிட். அண்ட் எந்த விஷயம் இருந்தாலும் ஹீ இஸ் ஜஸ்ட் புஷிங் மீ அண்ட் சப்போர்ட்டிங் மீ, அதனால தான் இன்னைக்கு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஸோ ஹீ இஸ் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த். ஆனந்த், இந்த படத்தில் நான் ஐ ஹவ் லேர்ன்ட் ஒன் திங், எனி திங் இஸ் பாசிபிள். ஏன்னா ஆனந்த் ஹேஸ் ஒர்க் அகேன்ஸ்ட் டைம், அவர் வந்து நிஜமாவே நான் இந்த ஸ்பீட் ஐ ஹாவன் சீன் அ கேமராமேன் ஒர்க் இன் தி ஸ்பீட். அவங்க வந்து கல்யாண சார் நேற்று ஒரு வீடோட ஷூட்டிங் இருக்கும், அங்கே ஒரு ஹவுஸ் செட்டப் இருக்கும். ஸோ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு மத்தியானம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு கேமராமேன் ஹஸ் டு பி ரெடி ஃபார் கல்யாண் சார். ஸோ அவ்வளோ ஒரு இன்புட் எனக்கே ஷாக்கிங்காக இருந்துச்சு. எவ்வளோ நாள் ஒரு 4-5 ஐ திங்க் 3-4 days அவங்க தூங்கலை, அப்படியே கண்டினியூஸாக ஒர்க். பர்த்டே கூட பாவம் நம்ம கேட் சரியாக கட் பண்ணல, இட் வாஸ் ஆன் த ஷூட். ஆனந்த் ஃபேபியூலஸ், ஃபேபியூலஸ். தேங்க்யூ டு த ஹோல் டீம், டு த எடிட்டர், டு த ஹோல் டீம். மசூர் சார் தேங்க்யூ, இவ்வளோ நல்லா பேசுறதுக்கு ஐ ஹாவ் டு கேட்ச் everyone and thank, இவ்வளோ ரெஸ்பெக்ட், இவ்வளோ லவ், இவ்வளோ அஃபெக்ஷன், தேங்க் யூ ஸோ மச். பட் ஒரே ஒரு விஷயம் நான் கடைசியில் ஷேர் பண்ணணும், நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லுவாங்க, யூனோ சிவாஜி சார் கூட, பத்மினி மேடம், ஷி ஹாஸ் ஒர்க்ட் இன் சோ மெனி ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் சார் கூட அவங்க இவ்வளோ காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹீரோயின், ஷி ஹாஸ் ஒர்க்ட் வித் 4 சூப்பர் ஸ்டார்ஸ், மோகன்லால் சார், சிவஞ்சி, சிரஞ்சீவி சார், எவ்ரிபடி. சில பேர் சொல்லுவாங்க தட் சூர்யா, விக்ரம், அஜித், விஜய் இவங்க கூட ஒன்லி ஷீ ஹாஸ் ஆக்டட் ஒன் ஹீரோயின். எப்பவுமே ஹீரோயின்ஸ்க்கு கம்பேர் பண்ணுவாங்க தட் தே வில் டூ சோ மெனி ஹீரோ ஃபிலிம்ஸ், பட் நான் இன்றைக்கி பெருமையாக சொல்கிறேன் தட் ஐ எம் த ஒன்லி ஹீரோயின் ஹூஸ் ஒர்க் வித் ஆல் த வெட்ரன் ஃபீமேல் ஆக்டர்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, உர்வஷி மேம், பானுப்ரியா மேம், சரண்யா மேம், ரேவதி மேம்,
என்னோட ஐம் அ பிக் ஃபேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சவுகார் ஜானகி மேம் அடுத்த படத்தில், அண்ட் சச்சு மேம் அவங்க போயிட்டாங்க, அண்ட் தப்பு சிம்ரன் வரைக்கும் இன்னும் யங்கர் ஜென்ரேஷன் ஒரு லிஸ்ட் இருக்கு, தேவியானி லைலா ரம்பா ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கு. பட் ஐ திங்க் ஐ ஹவ் ஒர்க்ட் வித் ஆல் த வெட்டரன் ஹீரோயின்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட், அண்ட் இது சினிமா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். என்னோட ஜாக்பாட் கண்டிப்பாக என்னோட ஹஸ்பண்ட் தான், அண்ட் இது ரெண்டாவது கிஃப்ட். ஐ திங்க் ஐ எம் வெரி லக்கி, ஏன்னா அந்த வெட்டரன் ஆக்ட்ரஸஸ் பத்தி யாருமே பேச மாட்டாங்க, இட்ஸ் ஆல்வேஸ் த ஹீரோஸ். பட் நான் மட்டும் தனியாக அவங்க கூட நடிச்சிருக்கேன், ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம். மேம், வாட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கிக் ஆர் அந்த அந்த இதில் எனக்கு சொல்லுங்களேன், அந்த டேர்ம்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் ரெயின் எஃபெக்ட் ஃபைட், அது நமக்கு வி ஆர் நாட் யூஸ் டு த ரெயின் எஃபெக்ட் ஃபைட், ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபுல் நைட். பட் மெயினாகவே அந்த ஒரு காற்றுல 360 degrees வி ஹவ் ரோல் பேக் ஃபிளிப் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே டோட்லி ஒரு ஹைட்டில், ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்ன சார் அது ரொம்ப கஷ்டமாக, நீங்கள் தான் சொல்லணும், ஏன்னா எங்களுக்கு புரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு. மழையில் அது சிலம்பம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது, அது சிலம்பத்தை சுற்றி கால் கடியில் எடுத்து திரும்பி அதை போஸ்ட் பண்ணுறது சும்மா பண்ணலாம், அது ப்ரொப்பலர் காற்று வந்துட்டு இருக்கும், மழையில் அது பண்ணுறது வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ரெண்டு பேர் தேங்க் பண்ணணும் மறந்துட்டேன், சாரி. பிருந்தா, பிருந்தா பாடியிருக்காங்க லாஸ்ட் ஃபிலிமில் வச்சு ஒரு பாட் பாடினாங்க, ஸோ ஷீ இஸ் ஆக்சுவலி வெரி லக்கி ஃபார் மீ, ஏன்னா ராட்சசி வாஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் என்ன சொல்வீங்க ரெஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன், ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ரோல், ஸோ ஐம் வெரி ஹாப்பி பிருந்தா, அண்ட் ஐ ஹோப் யூ சிங் ஒன் சாங் இன் எவ்ரி ஃபில்ம். தேங்க்யூ. அண்ட் பூர்ணிமா என்னோட காஸ்ட்யூம் டிசைனர், 36 வயதுலேருந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் வித் மீ, அண்ட் ஒவ்வொரு படத்தில் நான் எப்போவுமே புடவை தான் போடுவேன், ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பாவம் எனக்கு அதே புடவையில் ஷி ஹஸ் டு ஷோ மீ டிஃப்ரெண்ட்லி, ஸோ ஷீ டஸ் அ பியூட்டிஃபுல் ஜாப். அண்ட் இந்த படத்தில் தான் கொஞ்சம் கல்யாண் சார் ஒரு ஹீஸ் கிவன் ஹர் தட் லீவே டு மேக் மீ லுக் டிஃப்ரெண்ட், and she really worked, done a great job. My moral support also, enoda moon friends vandirukanga, so they are, neenga kettingla song vandha pod moon voices da, so thank you Sara Nachi and thank you Purnima. Sara ma koral அவங்க சிலம்பம் சுற்றினது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் நம்பவே இல்லை, நான் சூர்யா சார் தான் ஜோதிகா படம் கேரக்டபுள் வந்துட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரோப் கட்டும் போதெல்லாம் எனக்கு வந்து அப்படியே கொஞ்சம் பயம் இருக்கும், நம்மளை அடிச்சு தொங்க விட்டுருவாரோ சூர்யா சார் அப்படின்ட்டு, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டா கூட நம்மளை அடிச்சு தொங்க விட்டுருவாரோன்ற ஒரு பயம் உண்மையிலே சொல்கிறேன். ஆமாம், மூணு டைம் வெயிட் இப்போ அடிச்சா மூணு டைம் வெயிட் ஆகிட்டான் இப்போ வந்து மேடம்க்கு 1.5 டன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன் இப்போது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட் ஒவ்வொரு தடவை பண்ணும்போது கெத்தாக வந்து நிற்பாங்க, என் கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி சூர்யா சார் பாதி ஜோதிகா மட்டும் தான் தெரியுவாங்க, சிவன் பாதி பார்வதி பாதி மாதிரி அது பற்றி எனக்கு பாதி பாதி தான் தெரியுவாங்க. ஸோ சில நேரத்தில் யோசிப்பேன் இது ஆக்சுவலாக உங்களை வச்சு பண்ணலாமான்னா, சப்போஸ் கொஞ்சம் ஏதாச்சும் மிஸ் ஓவராக போயிடுமான்னு சொல்லுங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம் என் எடிட்டர் மேலே வரத்தை போட்டுட்டு அதை வச்சு எடுத்தேன். ஸோ ஒவ்வொரு சீனும் சிலம்ப சுத்திர சீனெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க, அந்த மழை பெய்ச்சிட்டு இருக்கும்போது சார் சொன்ன மாதிரிலாம் ரொம்ப சாதாரணமாக பண்ணிடவே முடியாது, காட்டில் மழை பெய்ஞ்சிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours மழையில் நனைஞ்சிட்டே இருந்தாங்க, நாங்கள் ஒரு மணி எங்களுக்கே வந்து கோல்டாக ஆகிடுச்சு, ஆனால் இவங்களுக்கு எதுவுமே இல்லை பரவாயில்ல பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பாக ஆகாமல் எவ்வளோ நேரத்தரமா அதுக்காக சிங்கிள் ஷாட்டு சில இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டு எல்லாமே வந்து அண்டர் டோல். அந்த 4 hoursன்றது வந்து ஒரு நாள் இல்லை 2 நாள், ஸோ 8 hours ரெண்டு நாள் ஷூட் இருந்தது. ப்ளஸ் அவங்க ஜோட டெடிக்கேஷன் பற்றி சொல்லியே ஆகணும், என்னென்னா நாங்கள் இந்த ரோப் ஷாட்லாம் வந்து கேட்போம் இது யாராவது டூப், ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல டூப் காஸ்ட்யூம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கு, ஆள் இருக்கு, ஆள்லாம் வந்தாச்சு ரெடியாக இருப்பாங்க, இந்த காஸ்ட்யூம் போட்டு ரெடியாக இருப்பாங்க, ஹார்னஸும் போட்டு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க, நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலி எதுவுமே சூர்யா நம்ம பண்ண முடியாது, ஹீஸ் ட்ரெயின் மீ அ லாட், அதை ஐ எம் சேயிங் அண்ட் நான் மறந்துட்டேன் இதை பற்றி பேசல அதனால பேசுகிறேன். நான் வந்து வீட்டில் எல்லாம் வேலை பண்ணுறேன் சொல்கிறாங்க, ஆனால் நிஜமாகவே ஈக்குவலாக அவர் வேலை செய்வார் வீட்டில், அப்போ தான் அந்த பேலன்ஸ் ஆகும். அவர் வீட்டில் இல்லைன்னா நான் ஷூட் நான் வீட்டில் இல்லாத டைமில் கரெக்டாக பார்க்குறாங்க,
ஃபுல் பசங்களுக்கு தூங்க வைக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, அது மட்டும் இல்லை அதை தாண்டி மூவிஸ் கூட்டிட்டு போவாரு, நிறைய நிறைய விஷயங்கள் அதை சொல்ல முடியாது டீட்டெயிலா. இங்க இருக்கிற அப்பாக்களுக்கு தெரியும் மேபி தெரியல, பட் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பசங்களோட. ஸோ ஐ திங்க் தனியாக எதுவுமே பண்ணலைங்க, அவங்க எல்லாத்துலேயும் ஹீஸ் அ பார்ட்னர். அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம்னா அம்மா வந்திருக்காங்க. ஸோ அம்மா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஷி ஹஸ் கம் ஃபார் தி ஆடியோ ஃபங்க்ஷன். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் ஃபார் மீ. ஸோ அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிறேன். மியூசிக் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணாங்க எனக்கு, அவர்கிட்ட நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டேன். உண்மையிலேயே சொல்கிறேன், ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். நம்ம இது இது பிடிக்கல இது மாற்றுங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுவார், சேஞ்ச் பண்ணிவிடுவார். இது வேற வேற போட்டு கொடுன்னு சொன்னால் இவ்வளோதான் கரெக்ஷன் சொல்லலாம், ஓகே 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 அவ்வளோதான், கடைசி வரையும் கரெக்ஷன் தான் பக்காவாக பண்ணி கொடுத்தாரு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மியூசிக் டைரக்டர் எனக்கு அமைஞ்சிருக்கிறார். நன்றி நன்றி தெரிவிக்கிறேன். விஷாலோட பெரிய ஃபேன் நான். ஒரு குவக்கியான ஒரு ஸ்பேஸில் மியூசிக் பண்ணக்கூடிய டைரக்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே வந்து அவரோட ஒர்க்லாம் ப்ளே பண்ணி காமிச்சிருந்தாரு. ஸோ வி வர் ஜென்ரலி டிஸ்கஸிங் அபவுட் திஸ். ஸோ பண்ணிடலாம் பிரதர், சூப்பர் பிரதர். அந்த எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் நாள் கொடுத்த எனர்ஜி வந்து கடைசி நாள் வரைக்கும் அப்படியே இருக்கு. That is what is very special with him, and I thank him. And the songs are four songs irukku, of course Arun Raja avanga paadirukanga, eludhi paadirukka, and the song enoda favorite song, and Shiro song which Brinda has sung, and Mrs. Vishal has also sung in the song. Idu rendume vande avlo energetic ah super ah panirukkaru, and re recording vera level, neenga padam paatha theriyum. Thank you, romba nalla panirukka. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம காத்திருந்த தருணம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜாக் பாட் படத்தோட ஆடியோ லான்ச். ஸோ சார் டு ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஓகே ஃபைன், அப்போ பஸ் அதை பண்ணிடலாம். ப்ளீஸ் கோ. ஓகே டான்ஸ் போடுங்க.